வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று என்ன சாரி முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் ஜொல்லோன் பற்றி பேசியிருந்தேன் நகைக்கடன் கடன் பற்றி பேசியிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நகைக்கடனில் ரெண்டு வகை தான் உண்டு மேஜரா ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து அக்ரி லோன் இன்னொன்று நான் அக்ரி லோன் அதர்ஸ் இந்த அக்ரி லோனுக்கு வந்து செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதர்ஸ் லோனுக்கு வந்து பேங்க்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாகும் ஒவ்வொரு பேங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னும் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னாக்க இந்த அக்ரி லோனுக்கு உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜு கிடையாது ப்ராசஸிங் சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் மற்றதுக்கு அதர்ஸ் லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் பிடிப்பாங்க அக்ரி லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பட் ஒரு நண்பர் ஒரு வங்கி அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னது தப்பு சார் இது மாதிரி அக்ரி லோனுக்கும் இப்போது ப்ராசஸிங் சார்ஜ் பிடிக்கிறாங்க பிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ அக்ரி லோனுக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அப்படின் போது தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டமேனா எனக்கு ஒரு மனசை கஷ்டமாக இருந்துச்சு உடனே இன்னொரு ஆஃபீஸருக்கும் இன்னொரு அதிகாரிக்கும் நான் தொடர்பு கொண்டு இப்படி இப்படி தானா இது சரியாக நான் சொன்னது தப்பா அப்படின்ட்டு இன்னொரு நண்பர் சொன்னாரே அது சரி தானா அப்படின்ட்டு கிராஷ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அப்புறம் சொன்னார் ஆமாம் சார் இப்போ வந்து அக்ரி லோனுக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் உண்டு அதுக்கும் பி பிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் உண்டு அப்படின்ட்டு சொன்னார் ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணேன் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோவை இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உங்கள் நாலேஜ் கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முன்னையெல்லாம் ஏழு பர்சன்ட்டுக்கு அதாவது அக்ரி லோனுக்கு ஏழு பர்சன்ட் தான் இப்போயும் அது ஏழு பர்சன்ட் தான் அதில் மாற்றம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டில் ஏழு ஏழு பர்சன்ட் இருந்த மாற்றம் மாற்றம் இல்லை ஆனால் ப்ராசஸிங் சார்ஜ் முன்னே பிடிக்காமல் இருந்தாங்க இப்போ ப்ராசஸிங் சார்ஜும் பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஏழு பர்சன்ட் அக்ரி லோனுக்கு சப்சிடி முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க சப்சிடி மூணு பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த சப்சடியை கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அப்போ முன்னாலே அதை சப்சடியை கட் பண்ணிட்டாங்க மறுபடியும் அந்த சப்சிடி கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸு அது வந்து மறுபடியும் சப்சிடி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத தெரியல இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லி சொல்ல சொல்கிற விரும்புகிறது நான் சொல்கிற வந்து ப்ராசஸிங் சார் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து அக்ரி லோனுக்கும் உண்டு அதர் லோனுக்கும் உண்டு அக்ரி லோனுக்கும் உண்டு இதுக்கு விதி விலக்கு இல்லை அப்படின்றது தான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அக்ரி லோனுக்கு விதி விலக்கு உண்டு ப்ராசஸிங் சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அது தவறான ஒரு செய்தி இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி அக்ரி லோனுக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் உண்டு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணுறது போய் எப்படா பிடிச்சிருக்குன்னு சொல்லுறீங்க சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா சொல்ல வரல இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்குதான் பிடிச்ச விஷயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்